ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க 50% மானியம், அதாவது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு கிடைக்கும், எப்படி வாங்குறது, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். விவசாயத்தில் எந்திரங்களின் தேவையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் டிராக்டர் வாங்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் அம்சங்களை தெரிந்து வைத்து கொண்டு விவசாயிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் அவர்களுக்கு நிதியுதவி வழங்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, இது போல நிறைய உதவிகளை வழங்கி வருகிறது. விவசாயம் செய்ய இயந்திரங்கள் தேவை, குறிப்பாக அறுவடை போன்ற விஷயங்களுக்கு டிராக்டர் அவசியம். இந்த விஷயத்தில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு டிராக்டர் வாங்க மானியம் வழங்குகிறது. பிஎம் கிசான் டிராக்டர் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இந்த மானிய உதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் டிராக்டர்களை வாடகைக்கு எடுப்பது, காளை மாடுகளை பயன்படுத்துவது போன்ற சிரமங்கள் குறைந்துள்ளன. பிஎம் கிசான் டிராக்டர் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் வாங்க விரும்பும் டிராக்டரின் விலையில் பாதி தொகையை செலுத்தினாலே போதும். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் எந்த நிறுவனத்தையும் டிராக்டரையும் 50% ஆஃபர் விலைக்கு வாங்க முடியும். எஞ்சிய தொகையை மத்திய அரசே வழங்குகிறது. மத்திய அரசு மட்டுமில்லாமல் மாநில அரசுகளும் டிராக்டர் வாங்க மானிய உதவி வழங்குகின்றன. இதனால் விவசாயிகள் தங்களது வேளாண் தொழிலை சிறப்பாக நடத்தவும் வருவாய் ஈட்டவும் முடிகிறது. எனவே இத்திட்டம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தகுதி என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு 18 முதல் 60 வயது உள்ள இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரனின் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 1.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். டிராக்டர் வாங்குபவரின் பெயரில் சொந்தமாக விவசாய நிலம் இருக்க வேண்டும். மற்ற எந்த டிராக்டர் மானிய திட்டங்களிலும் பயன்பெற்றிருக்க கூடாது. இதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, விண்ணப்பதாரர்கள் கடந்த 7 ஆண்டுகளில் இதுபோல் டிராக்டர் எதையும் வாங்கியிருக்க கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே டிராக்டருக்கு மானிய உதவி பெற முடியும். ஸோ இந்த டிராக்டர் பிஎம் கிசான் டிராக்டர் திட்டத்துக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களோட உழவன் ஆப்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். உழவன் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் டிராக்டர் சப்சிடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படணும் அதுலேயே கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதியான நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சப்சிடி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச டிராக்டர் திட்டம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.